ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். சூப்பரான 3BHK டூப்ளக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. கிட்டத்தட்ட குட்டி பங்களா மாதிரி இருக்கு பாருங்களேன். ஸ்பேஷியஸான ஹாலு, ஒன்றுக்கு ரெண்டு என்ட்ரன்ஸு, ஹால்லேயே ஒரு சர்வீஸ் ஏரியா, கிச்சன் வித் டைனிங் ஏரியா, ஸ்டெப்ஸ் ஃபுல்லாகவுமே கிரானைட்டு, 100% ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷனு, 100% வாஸ்துப்படியும் இருக்குது. ஈவினிங் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ரோட் ஃபேஸிங் பால்கனியோட வீடு ரொம்ப அழகாக நேர்த்தியாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பெட்ரூம்ஸ் எல்லாமே வேற லெவலில் நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்கும். இந்த வீடு நியர்பை பஸ் ஸ்டாப்ல இருந்தோம், மெயின் ரோட்ல இருந்தோம், ஜஸ்ட் ஒரு 300 meters தான். பெஸ்ட் ஹவுஸுங்க எல்லாத்துலேயுமே. வாங்க இன்னைக்கு நம்ம இந்த வீட்டை தான் ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். இந்த வீட்டை பத்திரம் மற்ற விவரங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி, சென்னையில் இருக்க தீபஸ் ப்ராப்பர்ட்டி ஸ்டார்ட் ஃப்ரம் 5 lakh அப் டு 5 crore வரைக்கும் நம்ம புது புது ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். சென்னையில் ப்ராப்பர்ட்டி பார்க்குற நீங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கனை டேப் பண்ணுங்க. இந்த வீட்டை பொறுத்தவரையில் இந்த ஃப்ரண்ட் எலிவேஷனே நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுதுங்க. என்ன ராயலாக கிராண்டாக அமைச்சிருக்காங்க பாருங்கள். எல்லாத்துலேயுமே குவாலிட்டியான விஷயத்த இந்த வீட்டுக்குள்ளே பார்க்க முடியும். ஓகேவா, இந்த வீடு அமைஞ்சிருக்கிறது நம்ம கொடுவாஞ்சிரிலங்க. நம்ம குடுவாஞ்சேரியில் வெல் டெவலப்டு ஏரியாவான 100 feet ரோடு ஆகிய இந்த நெல்லிக்குப்பம் ரோட்ல தான் நம்ம ப்ராஜெக்ட் இருக்கு. இந்த நெல்லிக்குப்பம் ரோட்ல கரெக்டாக சொல்லணும்னா காயிரமேடு ஜங்ஷனை அடுத்துள்ள கன்னிவாக்கம்ல தான் நம்ம சைட் இருக்கு. ஓகேவா, இதான் நெல்லிக்குப்பம் ரோடு, கன்னிவாக்கம் பஸ் ஸ்டாப் இதுதான். இந்த மெயின் ரோட்ல இருந்தோம், கன்னிவாக்கம் பஸ் ஸ்டாப்ல இருந்தோம் ஜஸ்ட் ஒரு 200 to 300 meters சும்மா நடந்து போகிற தூரத்தில் ஏதோ இந்த ஸ்ட்ரீட் வழியாக போனீங்கன்னா அந்த ப்ளூ கலர் பில்டிங் அடுத்து நம்ம வீடு வந்துடும். ஓகேவா, ஸோ கன்னிவாக்கம் பஸ் ஸ்டாப் அண்ட் மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 300 meters அழகான 3BHK டூப்ளக்ஸ் இண்டிவிஜுவல் ஹவுஸுங்க. அதுவும் நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்கு. பாருங்க மக்களே, ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் ஒர்க் முடிஞ்சுதுங்க. ஹெவியான என்ட்ரன்ஸ் கேட்டு ரைட் சைடில் பாருங்கள், சின்ன கார்டனிக்கான ஏரியாவுமே கொடுத்துருக்கிறது. ஸோ இந்த கேட்டு செம்ம குவாலிட்டியாக ஹெவியாக இருக்குங்க. நான் மூவ் பண்ணும்போது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது அந்த ஒரு விஷயத்தை. ஸோ கவர்டு கார் பார்க்கிங்கு, கார் பார்க்கிங்கில் உங்களுக்கு ஃப்ளோரிங்க்கு ஆன்டிஸ்கிட் டெயில் யூஸ் பண்ணியிருக்கிறதுங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரீயாக பெரிய காரை தாராளமாக விட முடியும். அது மட்டும் இல்லாமல் ரைட் சைடில் பைக் விடுறதுக்குமே ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. நான் அதை உங்களுக்கு காட்டுற பாருங்கள் மக்களே. இதோ இங்கே நீங்கள் பைக்கை வெட்டிக்கிட்டிங்கன்னா ஒரு பெரிய கார் நீங்கள் வச்சுருந்தா கூட கம்ஃபர்டபுளாக கார் பார்க்கிங்கில் உங்களால் பார்க் பண்ண முடியும். ஒரு நல்ல சைஸில் ஒரு செடன் காரே வச்சுருந்தாலும் தாராளமாக ஃப்ரீயாக உங்களால் விட முடியும் மக்களே. ஆக்சுவலி பெயிண்டிங் ஒர்க் நடந்துகிட்டு இருக்குங்க, அதான் ஒரு டஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு ஆசிட் வாஷ்லாம் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது வீடு சும்மா பளபளான்னு இருக்கும். லெஃப்ட் சைடில் உங்களுக்கு செட் பேக் இருக்குங்க, அதில் ஒரு கிரில் கேட்டுமே கொடுத்துருக்காங்க. எதுக்காக இது அப்படின்னா, நம்ம வீட்டில் யாரா சர்வெண்ட் யாரா வந்தால் வெளியே பாத்திரம் போட்டு வளர்க்குறதுக்காக ஜஸ்ட் இந்த சர்வீஸ் ஏரியா கொடுத்துருக்குறதுங்க. ஒரு அதை வீட்டுக்குள்ளே வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு டோர் ஒன்று கொடுத்துருக்குறது. வாங்க நான் உள்பக்கமாக போய் காட்டுறேன். ஓகேவா, நிறைய வீட்டில் நான் இந்த விஷயத்தை பார்த்ததே இல்லைங்க. ரொம்ப ரேராக தான் சில வீட்டில் மட்டும் இது மாதிரியான விஷயத்தெலாம் பார்த்து பார்த்து கொடுப்பாங்க. நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, செட் பேக் ஃபுல்லாகவுமே உங்களுக்கு கார் பார்க்கிங் டேலே ஃபுல்லாக கொடுத்தாச்சு. சில இடத்துல ஓப்பனாக விட்டுருவாங்க, சில இடத்துல சிமெண்ட் தர மட்டும் போட்டு விடுவாங்க. இங்கே கார் பார்க்கிங் டேலே ஃபுல்லாக செட் பேக் ஃபுல்லாமே கொடுத்து முடிச்சிருக்கிறதுங்க. ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்போம். ஆஸ்பர் வாஸ்துப்படி 3வது படி வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கும். ஸ்டெப்ஸ் எல்லாமே கிரனைட்டாக, தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட மெயின் டோர். அதுக்கு பக்கத்துலேயே லென்த்தியாக ஒரு ஃப்ரெண்ட் ஸ்டைல் விண்டோவுமே கொடுத்துருக்குறதுங்க. வீட்டுக்குள்ளே என்டர் ஆயாச்சு, பார்க்குறீங்க நீங்கள் அந்த விசாலமான ஹாலை. இந்த ஹால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, ஒரு பால்கனி இருக்குது, ஒரு பெரிய விண்டோ இருக்குது, ஒரு ஃப்ரெண்ட் ஸ்டைல் விண்டோ இருக்குது. அப்படின்னு பொழுது ஈவினிங் நீங்கள் 6 வரைக்கும் லைட் போட வேண்டிய பர்பஸே இருக்காது இந்த வீட்டுக்குள்ளே. ஏன்னா அவ்வளோ வெளிச்சம் இருக்கும், அந்த அளவுக்கு வெளிச்சம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நான் இந்த வீடியோ எடுக்கும் போது டைம் ஆல்மோஸ்ட் ஒரு 5:30 மேலே தான் இருக்கும். ஓகேங்களா, ஆனால் வெளிச்சத்தை நீங்களே பார்த்துக்கங்களேன். ஸோ ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க ஒரு சூப்பரான ஹாலு, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குது, ஒரு டைனிங் ஏரியா, ஒரு கிச்சனுங்க சரியா. ஸோ இங்கே நீங்கள் வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம், வாஷ் பேஷன் கூட வச்சுக்கலாம். ப்ரொவிஷன் கேட்டிங்கன்னா பில்டர் சைட்லேருந்து பண்ணித்தரப்படுவோங்க சரிங்களா. இந்த வீட்டை பொறுத்தவரையில் 250 feet போர் போட்டிருக்காங்க, அதுவும் 6-inch போர். ஓகேங்களா, செப்டிக் டேங்க்கு 5000 liters கெப்பாசிட்டி, சம்பு வந்து 6500 liters கெப்பாசிட்டி. நிறைய வீட்டில் சம்புலாம் இருக்கிறதே இல்லை, இந்த வீட்டுக்கு சம்புமே பில்டர் சைட்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்கு, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹால்லேருந்து பால்கனி ஆக்சஸை நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இது வழியாக ஜஸ்ட் பாத்திரங்கள்லாம் போட்டிங்கன்னா சர்வெண்ட் உங்களுக்கு வழங்கி கொடுத்துருவாங்க. சேஃப்டிக்காக இந்த கிரில் கேட்டுமே இங்கே கொடுத்துருக்கிறது. சில இடத்துலலாம் இந்த கிரில் கேட் வைக்கிறது கூட காசு அடிஷ்னல் அப்படின்னு சில பில்டர் சொல்லிடுவாங்க, ஆனால் இங்கே அது இல்லவே இல்லை. ஹாலில் இது மாதிரி ஒரு சர்வீஸ் ஏரியா, ஒரு பால்கனி இருக்கும்பொழுது எப்போவுமே கூடுதல் அட்வான்டேஜ் தான். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி விட்டிங்கன்னா காற்று சும்மா சிலுசிலுன்னு வரும். அது மட்டும் இல்லாமல் வெளிச்சத்துக்கு ஒரு குறைவும் இருக்காது இது மாதிரியான வீட்டில். ஓகேவா, சரி ஹாலை பார்த்தாச்சு, வாங்க டைனிங் ஏரியாவையும் கிச்சனையும் ஒரு ரவுண்டு பார்த்துருவோம். மக்களே, இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் தோ கிச்சன் கம் டைனிங் ஏரியா. டைனிங் ஏரியா செப்பரேட்டாக கிடைக்குது. நிறைய இடத்துலலாம் நிறைய வீட்டெல்லாம் டைனிங் ஏரியாவே பார்க்க முடியறதில்லைங்க. இங்கே நீங்கள் பூஜை ரூம்க்கான ப்ரொவிஷன் ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி வைக்கலாம். இதோ இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே நீங்கள் ஃப்ரிட்ஜ் வச்சுக்கலாம், பக்கத்தில் நம்ம டைனிங் டேபிளை போட்டுக்கலாம். கிச்சனை பாருங்களேன் என்ன சூப்பராக இருக்குன்ட்டு. டிஃபால்ட்டாக ஷெல்ஃப் அண்ட் லாஃப்ட் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குங்க. 7 feet பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வால்டைலுமே ப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு, ஃபுல்லாக எல் ஷேப்பில் கொடுத்தாச்சு. ஓகேவா, ஷெல்ஃப் அண்ட் லாப்டோன் டிஃபால்ட்டாக வந்துடும். ஸ்டோரேஜுக்கான நிறைய ஸ்பேஸ் இருக்குது இந்த வீட்டை பொறுத்தவரையில். ஏன்னா டைனிங்கான ஏரியாலுமே ஸ்ட்ரெச் பண்ணி உங்களுக்கு லாஃப்டாக கொடுத்ததுனால ஸ்டோரேஜ்க்கு நிறையவே இடம் கிடைக்கும். ஓகேவா மக்களே, இந்த வீட்டை பொறுத்தவரையில் இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 880 square feet, பில்டப் ஏரியா 1550 square feet. நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி இந்த வீடு அமைஞ்சிருக்கு. வீடு நல்லா லக்ஸூரியாக சூப்பராக இருக்குது.
இந்த வீட்டோட அட்வான்டேஜ் நான் பாக்குறது 22 அடி ஃப்ரண்டேஜ் இருக்கிறதுனால வீடு நல்லா அகலமா ஹால்லாம் நல்லா ஸ்கொயரா சூப்பரா வந்திருக்குங்க. பில்ட் பெரியாவும் 1550 ஸ்கொயர் ஃபீட்லயா வீடு சம பிரம்மாண்டமா பெருசாவே இருக்கு. ஹால் பார்த்தாச்சு, கிச்சன் பார்த்தாச்சு, டைனிங் ஏரியா பார்த்தாச்சு, வாங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்க பெட்ரூமை பார்ப்போம். பெட்ரூம் டோர்லாம் பாருங்க, நல்லா ஹெவியா குவாலிட்டியான டோர் தான் கொடுத்துருக்குறதுங்க. இந்த பெட்ரூமுக்குள்ளேயே உங்களுக்கு அட்டாச் ரெஸ்ட் ரூமுமே இருக்கு. ரெஸ்ட் ரூமை பொறுத்தவரையில மட்டும் உங்களுக்கு டைல்ஸ் போட்டு தர வேண்டிய வேலை பெட்டிங் வச்சிருக்காங்க. ஏன்னா நீங்க இந்தியன் ஸ்டைல் கிளாசட் கேட்டா இந்தியன் ஸ்டைல் கிளாசட் வச்சு தர மாதிரி, இல்ல நீங்க வெஸ்டர்ன் கேட்டா வெஸ்டர்ன் கிளாசட் வச்சு தர மாதிரி, அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் இந்த பாத்ரூமோட வேலையை கம்ப்ளீட் பண்ணாம அப்படியே பெண்டிங்ல வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ கிரவுண்ட் ஃபுளோர் ஃபுல்லாவுமே பார்த்து அலசியாச்சு, வாங்க ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போவோம். அதுக்கு முன்னாடி இந்த லொகேஷன்ல நிறைய சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் பார்க்க முடியுங்க. இங்க பாத்துட்டு இருக்க இந்த வேலமா ஸ்கூல்ல இருந்து நம்ம சைட் ஷார்ப்பா ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் வருவாங்க. பக்கத்துல உங்களுக்கு எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூலுமே இருக்கு. சோ சைட்டுக்கு அருகாமையில இந்த 2 சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் இருக்கறனால உங்க பசங்களை ரொம்ப தூரம்லாம் ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டிய அவசியமே இருக்காது. அது மட்டும் இல்லாம நம்ம வீடு வேற மெயின் ரோட்ல இருந்தோம், பஸ் ஸ்டாப்ல இருந்தோம், வெறும் 300 மீட்டர்ஸ் தானே. ஜஸ்ட் சும்மா 2 நிமிஷம் நடந்தீங்கன்னா கன்னிவாக்கம் பஸ் ஸ்டாப் வந்துடும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இங்க ஷேர் ஆட்டோ ஃபெசிலிட்டியுமே நிறையவே இருக்குங்க. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வந்தாச்சு, பாக்குறீங்க நீங்க. மேல 2 பெட்ரூம் இருக்கு, 2 ரெஸ்ட் ரூம் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லாருக்கும் பிடித்தமான ரோட் ஃபேசிங் பால்கனியும் இருக்கு. வாங்க நம்ம அதை போய் பார்ப்போம். பிஃபோர் தட் நம்ம பெட்ரூமை பார்ப்போம். மாஸ்டர் பெட்ரூமுங்க, சூப்பர் சைஸில் இருக்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம் பாருங்க. நீங்கள் என்ன அளவுக்கு செம்ம பெருசாக இருக்குது அப்படின்ட்டு, இது ஆல்மோஸ்ட் 18x10 சைஸில் செம்ம ஸ்பேஷியஸாக இருக்குங்க. இதில் 1க்கு 2 ஷெல்ஃப் வேறு கொடுத்துருக்காங்க. பார்க்குறீங்களா நீங்கள்? இங்கே ஒரு ஷெல்ஃப் இருக்குது, இன்னொரு ஷெல்ஃபை நான் காட்டுறேன் பாருங்கள். தோ இங்கே ஒரு ஷெல்ஃப் இருக்குது. 2 ஷெல்ஃபு கொடுத்ததுனால உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிஃபால்ட்டாக ஒரு ரெஸ்ட் ரூமும் உங்களுக்கு உள்ளே வந்துடுவோங்க, உள்ளே உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாஸட்டோடவே வந்துடும். சரியா? ஸோ இது ஸ்பேஷியஸான ஒரு மாஸ்டர் பெட்ரூம், நல்ல சைஸில் இருக்குது. வாங்க அடுத்த பெட்ரூமை நம்ம பார்க்க போகிறோம். வீடு ஃபுல்லாகவுமே நல்லா 100% வாஸ்துப்படி பிளான் பண்ணதுனால வெண்டிலேஷன் சூப்பராக இருக்குங்க. இந்த வீட்டை பொறுத்தவரையில் பர்டிகுலராக சொல்லணும், இது செகண்டரி பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமை பார்த்துக்கோங்க, இதுலேயுமே 2 ஷெல்ஃப் இருக்குங்க. ஸோ இந்த வீட்டோட லேண்ட் ஏரியா 880 ஸ்கொயர் ஃபீட்டுங்க, 22x40. சரியா? நார்த் ஃபேசிங் லேண்டில் நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரியே வீடு அமைச்சிருக்காங்க. ஸோ ஆன் 24 ஃபீட் ரோட்டு மேலேயே இந்த வீடு இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் இதோ ரைட் கார்னரில் உங்களுக்கு வாஷிங் மிஷின் வச்சுக்கலாம் நீங்கள். இந்த இடத்துல ஒரு காமன் ரெஸ்ட் ரூமுமே இருக்குது. இந்த வீட்டை பொறுத்தவரையில் 1550 ஸ்கொயர் ஃபீட் பில்ட் பெரிய கவரேஜ் அப்படின்றதுனால வீடு செம ஸ்பேஷியஸாக இருக்கும். ஒரு நிறைவான டூப்ளெக்ஸ் ஹவுஸ் பார்க்குறவங்களுக்கு இந்த வீடு தி பெஸ்ட்டாக இருக்கும். வந்தாச்சு, என்னோடய ஃபேவரட் பிளேஸ். இந்த வீட்டிலே எனக்கு ரொம்பவே பிடிச்சமான இடம் இது. ரோட் ஃபேசிங்கில் இருக்க ஒரு அழகான பால்கனி ஏரியா. ஈவினிங் சிட் அவுட்டுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா வேறு லெவலுக்கு இருக்கும். இந்த பர்கோலாஸ்லாம் வீட்டோட அழகை இன்னும் அதிகமாக்குதுங்க. இங்கே மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் டைல் கொடுத்துருக்குறதுங்க. ஃப்ரண்ட் எலிவேஷன் எல்லாம் கிராண்டாக தெரியணும் அப்படின்ட்டு கிளாஸ் டிசைனை பிளைனாக கொடுக்காம ஒரு ட்ரீ டிசைன் மாதிரி கொடுத்துருக்குறது வீடு ரொம்பவே ராயலாக காட்டுதுங்க. இந்த வீட்டோட ரேட்டு 73 லேக்குங்க. வீட்டோட ரேட்டு நெகோஷியபிள் தான். உடனே ஸ்கிரீன் த்ரீ கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டை கட்டினவங்க எம்ஜிஏ பில்டர்ஸ், அவங்களோட நம்பர் தான் கொடுத்துருக்கேன். உடனே ஸ்கிரீன் த்ரீ கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு சைட் விசிட் பாருங்கள், பிடிச்சிருச்சா உடனே புக் பண்ணிக்கிங்க. ஒரே ஒரு வீடு தான் இருக்குது. ஞாபகம் இருக்கட்டும், இந்த வீடு நியர்பை பஸ் ஸ்டாப்ல இருந்தோம், மெயின் ரோட்ல இருந்தோம், வெறும் 300 மீட்டர்ஸ்லேயே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளே அமைஞ்சிருக்கு. அதுதான் கூடுதல் சிறப்பம்சம். இந்த வீட்டை சுற்றி ஃபுல்லாக வீடுங்க இருக்க ஏரியாவில் தான் இந்த வீட்டை அமைச்சிருக்காங்க. அதுவும் நீங்களாம் கேட்குற நார்த் ஃபேசிங்லேயே இருக்குது. பாருங்கள் நீங்கள் மேலே வந்தாச்சு, ஓப்பன் டெரஸ் ஃபுல்லாக கூலிங் டேலுமே கொடுத்துருக்காங்க. 100% ரெட் பிக் கன்ஸ்ட்ரக்ஷனால் கட்டப்பட்டிருக்க வீடு. மேலே பாருங்கள், 3 லேயர்டு 1000 லிட்டர்ஸ் வாட்டர் டேங்க் தான். கம்யூனிட்டியில் வீடுகள் எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன். இந்த வீட்டை சுற்றி ஃபுல்லாமே வீடுங்க இருக்க ஏரியாவில் தான் இந்த வீட்டை அமைச்சிருக்காங்க. நியர்பை பஸ் ஸ்டாப்பில் இருந்தோம், மெயின் ரோடு இருந்தும் வெறும் 300 மீட்டர்ஸ் தான். நான் அதையும் காட்டுறேன் பாருங்களேன். மக்களே அதோ பாருங்க, இப்போ நம்ம சைட்லேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த எல்லோ கலர் பில்டிங்கு ஆன் 100 ஃபீட் ரோட்டு மேலே கன்னிவாக்கம் பஸ் ஸ்டாப்பில் இருக்க பில்டிங். இதோ பாருங்க நம்ம வீடு. இப்போ தெரியுதா நம்ம சைட்டு கன்னிவாக்கம் பஸ் ஸ்டாப்லேருந்து எவ்வளோ நியர்பையில் இருக்குன்ட்டு? நார்த் பேசிங்கில் 3BHK வீடு சூப்பராக இருக்குது, மிஸ் பண்ணாதீங்க. வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதுபோல் சூப்பர் சூப்பர் ப்ராப்பர்ட்டிக்கு சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கனை டேப் பண்ணுங்க. நீங்கள் சென்னையில் எந்த லொகேஷன் ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கிட்டு இருக்கீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அந்த லொகேஷன் இருக்க தீவிஎஸ் ப்ராப்பர்ட்டிஸ் உங்கள் பார்வைக்கு கொண்டு வரும். அண்டில் தென், பை ஃப்ரம் ஜிஎஸ்.